ஹலோ வியூவர்ஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பைக் என்னன்னு பார்த்தீங்கன்னா சுசுகி ஜிக்ஸர். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்போர்ட்ஸ் நெக் பைக் வேரியண்ட்டில் வருது. இந்த பைக்கை பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போவோம். இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு கலர்ஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. நம்ம கிட்ட இருக்குது பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர், இதை தவிர்த்து பார்த்தீங்கன்னா பிளாக் இருக்குது, நெக்ஸ்ட்டு ரெட் இருக்குது. பிளாக் கொஞ்சம் ரொம்பவே அட்ராக்டிவாக இருக்குங்க. பட் ப்ளூ கலர் தான் பார்த்தீங்கன்னா சுசுகியோட அந்த ஐகானிக் கலராக வந்து இதில் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்காங்க. இதோட ஹெட்லைட் பார்த்தாலே தெரியும் ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக கொடுத்துருக்காங்க. ஃபுல்லி ஒரு எல்இடி தான். இப்போ நான் ஆன் பண்ணுறேன் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு போர்ஷனாக வந்து கொடுத்துருக்காங்க, ஹை பீம் லோ பீம். வந்து சென்ட்ரலில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா ஹை பீம். நீங்கள் போட்டிங்கன்னா பவர் செமையாக இருங்க. சீரியஸ்லி வண்டியோட லுக்கு வைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஹெட்லைட் வந்து ரொம்பவே லைக் அந்த லுக்கை வந்து இம்ப்ரூவ் பண்ணுன்னு நான் சொல்லுவேன். இதோட மர்க்கார்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா வந்து பிளாஸ்டிக் தான் கொடுத்துருக்காங்க. ப்ளூ கலர் க்ளாசி பெயிண்ட்டோட வருது. முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த சுசுகி லோகோ கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் உங்களுக்கு எவ்வளோ வருதுன்னு பார்த்தீங்கன்னா 124,500 வந்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரோரம் ப்ரைஸ் வருது. இதில் ஃப்ரண்ட்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்க் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கில் உங்களுக்கு டியூல் சேனல் ஏபிஎஸ் செட்டப் இன்னும் வரலை, மேபி அப்கமிங் டேஸில் வந்து வரலாம். பட் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்டில் மட்டும் தான் ஏபிஎஸ் இருக்குது, பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஸ்க் மட்டும் தான் அவைலபிளாக இருக்குது. பட் ஒரு 150cc சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றதே ஓரளவுக்கு ஓகேவான தான். பிரேக்கிங் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் வண்டியோட இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் போவோம். இன்ஸ்ட்ருமெண்ட் கன்சோல் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பெருசாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு எமகா எஃபிசட்டில் இருந்ததோட இது கொஞ்சம் நல்லாவே பெருசாகவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு விசிபிலிட்டியும் பார்க்க ரொம்பவே நல்லா அட்ராக்ஷனாக இருக்குது. நீங்கள் ஆன் பண்ணால் தெரியும் உங்களுக்கு மேலே அந்த ஒயிட் கலர் லைட். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர் அந்த மேல் ஃபங்க்ஷனுக்கெல்லாம் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க, டிஸ்பிளே மீட்டர் விட்டு லைக் தள்ளி. உங்களுக்கு உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதில் வந்து அந்த கியர் ஷிஃப்டிங் இண்டிகேட்டரும் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இந்த பைக்கில். அதனால் வந்து ரொம்பவே அட்வான்டேஜாக இருக்கும். உங்களுக்கு எந்த கியரில் இருக்குன்னு நீங்கள் கன்சோல் மீட்டர்லேயே பார்த்துக்கலாம். இந்த பைக் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து ஒரு எஃப்எஸ்எட்டுக்கு வந்து ஒரு காம்படேட் பண்ணும். பட் எஃப்எஸ்எட்டில் பார்த்தீங்கன்னா அந்த கியர் இண்டிகேஷன் வந்து ஒன்றுமே இம்ப்ளிமெண்ட் பண்ணல கன்சோலில். பட் இதில் பண்ணியிருக்காங்க, அது ஒரு நல்ல விஷயம். கம்பேர் டு அந்த எஃப்எஸ்எட் கன்சோலோட இதோட கன்சோல் வந்து ரொம்பவே நல்லா இருக்குது. இவங்க ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த எஃப்எஸ்எட் யூக்குள்ள தான் வந்து கொண்டு வரலான்னு பார்த்தாங்க. பட் இவங்களோட பைக் பார்த்தீங்கன்னா அந்தளவுக்கு சேல் பண்ணலை. அது சுசுகியில் எல்லா பைக்குமே அப்படி தாங்க. அவங்க காரில் பண்ண சேல் அளவுக்கு பார்த்தீங்கன்னா டூ வீலர்ஸ்னு அவங்களால ரீச் பண்ண முடியல. ரீசனும் பார்த்தா நமக்கு தெரியல, உங்களுக்கு யாராவது தெரிஞ்சால் கமெண்டில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு சுவிச்சஸ் பார்த்தீங்கன்னா நல்லா குவாலிட்டியான சுவிச்சஸ் தான் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இன்ஜின் கட் ஆஃப் சுவிட்ச் அண்ட் ஸ்டார்ட் சுவிட்ச் ரெண்டு சுவிட்ச் தான் கொடுத்துருக்காங்க. சுவிச் வைஸ் பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா தான் இருக்குது. வண்டியோட டிசைன் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக கொடுத்துருக்காங்க. லைக் நீங்கள் எஃப்எஸ்எட்டோட இது ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக தான் இருக்குது. இதில் நெக்ஸ்ட்டு இல்லை ஸ்பிட் சீட்லாம் கொடுத்துருக்காங்க. பின்னாடி சீட் வந்து கொஞ்சம் ஹைட்டாகவே கொடுத்துருக்காங்க பில்லியனுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா டேங்க்ல அந்த சுசுகியோட பேட்ச் கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு ஸ்டிக்கர் கிடையாது, ஒரு அலுமினியம் அந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கோட்டிங் மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஜிக்சர்னு ஸ்டிக்கர்ஸ் பார்த்திங்கன்னா அந்த வண்டியில் கொஞ்சம் நிறையவே கொடுத்துருக்காங்க. அங்கங்கே பார்த்தீங்கன்னா ஜிக்சர்னு ஸ்டிக்கர் வரும். இதில் இன்னொரு வேரியண்ட் இருக்குது எஸ்எஃப், அது வந்து ஃபுல்லி ஃபேட் மோட்டர் சைக்கிள். பட் இது வந்து ஒரு நேக்கட் ஸ்போர்ட் மோட்டர் சைக்கிள் வேரியண்ட்டில் வருது. உங்களுக்கு டேங்க்ல பார்த்தீங்கன்னா சென்டரில் வந்து இது ப்ளூ கலர் இருந்தாலும் உங்களுக்கு பிளாக் கலர் கோட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது ஒரு ஸ்போர்ட்டிவ்னஸை கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணுற மாதிரி இருக்குது. பார்க்க டிசைன் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியும், ரொம்பவே சூப்பராக தான் சுசுகி தரப்பில் டிசைன் பண்ணியிருக்கேன். இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ஸ்டிக்கர் கொடுத்தாங்க, எஸ்இபி ஸ்டிக்கர். நெக்ஸ்ட் உங்களுடைய பின்னாடி ரியர் டயர் பார்த்தீங்கன்னா அதுவுமே நல்ல ஒரு பல்கான டயர் செட்டப் தான் கொடுத்துருக்காங்க. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி உங்களுக்கு இது வந்து ஒரு சிங்கிள் சேனல் ஏபிஎஸ்ன்றதுல உங்களுக்கு ரியரில் பார்த்தீங்கன்னா வெறும் டிஸ்க் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாகவே எனக்கு தெரிஞ்சுருங்க அடுத்த வெர்ஷன் வந்து அவங்களுக்கு அப்டேட் பண்ணாலும் அது வந்து உங்களுக்கு டிஸ்க் வச்சு சாரி ஏபிஎஸ் வச்சே விட்டுருவாங்க. இப்போ எல்லா பைக்லையும் பார்த்தீங்கன்னா ஏபிஎஸ் வந்து கொடுத்துட்ருக்காங்க. இந்த பைக்லையும் கொடுக்க நிறைய வாய்ப்பு இருக்குது. உங்களுக்கு சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா ரியரில் வந்து மோனோசாக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸ்ப்ரிங் பார்த்தீங்கன்னா அந்த ரெட் கலர் ஸ்ப்ரிங் அந்த அட்ராக்ஷனுக்காக கொடுத்துருக்காங்க. இதோட டயர் செட்டப் பாருங்கள் ரொம்பவே சூப்பராக. நெக்ஸ்ட் அலாய் வீல்ஸ் கொடுத்துருக்காங்க, அது வந்து ஒரு பிளாக் கலர் ஃபினிஷிங்கோட கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு மர்க்காடு தான் வருது உங்களுக்கு. சாரி கட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த வண்டியோட தான் வருது, நீங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணிடலாம், அது எக்ஸ்ட்ரா வாங்க தேவையில்ல. இதோட டெயில் லைட் பாருங்கள் ரொம்பவே அட்ராக்டிவாக ஒரு வி ஷேப் டெயில் லைட் மாதிரி கொடுத்துருக்காங்க. அது வந்து ஒரு எல்இடி செட்டப் டெயில் லைட் தான் இது. இதோட கிராப் ரில்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாயின் கிடையாது, ஸ்பிளிட்டாக தான் கொடுத்துருக்காங்க. பட் வண்டியை நீங்கள் இழுக்கிறதுக்கு எல்லாத்துமே ரொம்பவே லைக் கம்ஃபர்ட்டாக இருக்குது. பின்னாடி அந்த மர்க்காரோட செட்டப்பும் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சின்ன ஒரு டிசைன் கொடுத்துருக்காங்க, அதுவுமே ரொம்ப லைக் பின்னாடி இந்த பார்க்க ஒரு பல்க் ஃபீலிங் உங்களுக்கு கொடுக்குது இந்த மர்க்காடு. இதோட லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா எந்த ஒரு குறையுமே சொல்ல முடியுங்க, சூப்பராக ஒரு ஸ்போர்ட்டிவான ஒரு லுக் கொடுத்துருக்காங்க. ரொம்பவே ஸ்போர்ட்டிவாக தான் இருக்குது. சீட் எல்லாமே பார்த்தா தெரியும். பட் சீட் வந்து பார்த்தீங்கன்னா பில்லியன் சீட் வந்து கொஞ்சம் ஹைட்டாக தான் கொடுத்துருக்காங்க. கொஞ்சம் நீங்கள் ஃபேமிலியோடு உட்காந்துட்டு போகும்போது லைக் கொஞ்சம் அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். பட் கொஞ்சம் ஹைட்டாக தான் இருக்குது பில்லியன் சீட். உங்களுக்கு எஃப்எஸ்எட்டை கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் ஹைட்டு தான். நெக்ஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பிளிட் சீட் செட்டப் கொடுத்துருக்காங்க. அது வந்து எஃப்எஸ்எட்டில் ஃபஸ்ட்டு கொடுத்தாங்க, பட் நெக்ஸ்ட்டு சேஞ்ச் பண்ணால் இவங்க சேஞ்ச் பண்ணல. இவங்க அந்த ஸ்போர்ட்டினஸ்ஸை அது எடுத்துருட்டோம், அதே வந்து மெயின்டைன் பண்ணிட்டே வராங்க. செயின் ப்ராக்கெட்லாம் பார்த்தீங்கன்னா வெளியே தெரியுற மாதிரி நல்லாவே கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு இன்ஜின் பார்த்தீங்கன்னா ஒரு 155cc வந்து இன்ஜின் வந்து கொடுத்துருக்காங்க. இது ப்ரொடியூஸ் பண்ணுற பவர்ஸ் பார்த்தீங்கன்னா 13.41 bhp பவரும்,
13.8 நியூட்டன் மீட்டர் டார்க் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது. நல்லாவே ஒரு பவர்ஃபுல்லான இன்ஜின் தான். நீ எஃப்எஸ்ஆர் கம்பேர் பண்ணும்போது இது வந்து லைக் உங்களுக்கு ஓட்டும்போது தெரியும் அந்த பவர், அந்த எஃப்எஸ்ஆரில் பார்த்தீங்கன்னா பவர் ரொம்பவே கம்மியாக கொடுத்துருப்பாங்க, பட் மைலேஜ் வந்து இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருப்பாங்க. இதுலேயும் மைலேஜ் பார்த்தீங்கன்னா ரொம்ப பேட்லாம் இல்லைங்க. இதில் கம்பெனியில் கிளைம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 45 km/l வந்து கிளைம் பண்ணுறாங்க. பட் நீங்கள் ஓட்டினா வந்து 45 தராது, ஹைவேல வேணால் 45 தரும். பட் இன் சிட்டிக்குள்ளே நீங்கள் ஓட்டிங்கன்னா உங்களுக்கு 40 தான் வந்து அப்ராக்சிமேட்டாக தரும், 38-40 அந்த ரேஞ்சுக்குள்ளே தரும். இதோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12 liter வந்து டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. ஓரளவுக்கு ஓகே தான், பிகாஸ் இந்தமாதிரி வண்டியெலாம் பார்த்தீங்கன்னா நம்ம சிட்டிக்குள்ளே தான் அதிகமாக ரைட் பண்ணுவோம். 12 liter டேங்க்ன்றது வந்து ரொம்பவே லைக் கம்ஃபர்டான டேங்க் சைஸ் தான். ஃபைனலி எனக்கு இந்த வண்டியில் ரொம்ப பிடிச்ச விஷயம் பார்த்தீங்கன்னா இந்த சைலன்சர் செட்டப் தான். செம்ம சைலன்சர் கொடுத்துருப்பாங்க, நீங்களே பாருங்கள். லைக் அந்த கோட்டிங் சரி, அந்த லைக் ப்ரீமியம்னஸும் சரி, ஒரு டியூல் சேனலில் அந்த சைலன்சர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. பட் ரொம்பவே லுக் வைஸ் பின்னாடி இருந்து பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும் அந்த சைலன்சர் பார்க்க. இந்த வண்டி நீங்கள் வாங்கலாமா கேட்டிங்கன்னா தாராளமாக வாங்கலாம், லைக் ஒர்த் ஃபார் பைங் தான் நான் சொல்ல போனேன். இது ஃபியூல் எக்கனாமி சரி, இதோட இன்ஜினும் சரி ரொம்பவே சூப்பராக இருக்கும் சுசுகியோட இன்ஜின்லாம். இந்த வீடியோ யார் யாருக்கு பிடிச்சிருக்கோ ஒரு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி உங்களை அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் சந்திக்கிற வரைக்கும் அன்டில் தென் பை பை.